அனைவருக்கும் சுதந்திர சிறுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய சுதந்திர சிறுவர்கள் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, கடந்த 10 நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவலாக பரவக்கூடிய ஒரு செய்தி. அது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இந்த அனைத்து வகையான சமூக வலைதளங்களிலுமே இந்த நவம்பர் 19 சேலம் மாநாடு, திரு சகாயம் IAS இப்படிங்கிற ஒரு வார்த்தை தொடர்ந்து பரவலாக வந்துகிட்டே இருக்கு. இது என்ன அப்படின்னு நம்ம விசாரித்த போது, திரு சகாயம் IAS அவர்களால் வழிநடத்தப்படும் மக்கள் பாதை அமைப்பின் மிகப்பெரிய ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான மாநாடு வருகிற நவம்பர் 19 சேலம் மாநாட்டில் நடைபெற உள்ளது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு கிடைச்சது. அந்த மாநாடு என்ன, எதுக்கு, அது யார் யாரெல்லாம் பங்கு கொள்ள இருக்காங்க, அந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். மக்கள் பாதை அமைப்பின் மாபெரும் பொதுக்கூட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, யார் இந்த சகாயம் IAS அவர்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன முன்னோட்டம் தான். சரியாக சொல்லணும்னால், 1964 ஜூலை 3 புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்த ஒரு நபர் திரு சகாயம் IAS அவர்கள். அவர் தன்னுடைய பள்ளி படிப்பையும் தன்னுடைய பட்டப்படிப்பையும் தன்னுடைய மாவட்டத்திலேயே முடித்துவிட்டு, தன்னுடைய மேல்நிலை பட்டப்படிப்புக்காக சென்னை மாவட்டத்தில் முடிச்சுட்டு, அதுக்கடுத்து தான் தன்னுடைய சட்டப்படிப்பை சென்னை மாவட்டத்தில் முடிச்சு மாவட்ட ஆட்சி பொறுப்பாளராக அதிகமாக பொறுப்பேற்றுகிறது. அப்படி படிப்படியாக தன்னுடைய கல்வியின் அடிப்படையில் வந்த ஒரு நபர் தான் திரு சகாயம் IAS ஐயா அவர்கள். அவரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்து என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர். எளிய முறையில் சொல்லணும்னா எளிமையானவர், காந்தியவாதி, தமிழ் பற்றாளர், நேர்மையானவர், நல்லவர், என்றுமே ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பவர், இப்படி பல்வேறு வார்த்தைகளாக அவர் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்படி அத்தனை வார்த்தைகளுக்குமே உரிய ஒரு நபராக தான் திரு சகாயம் IAS அவர்கள் ஐயா இருக்கிறார்கள். கடந்த ஒரு பொது தேர்தலில் இவர் தான் இன்றைக்கு சீஎம்மாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இளைஞர் படை அவரை நோக்கி படையெடுத்து சென்றது. அப்பொழுது திரு சகாயம் IAS அவர்கள், முதலில் நீங்கள் அரசியலுக்கு வாருங்கள் என்று கூறி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த மக்கள் பாதை அமைப்பு. ஸோ இப்படி ஒரு உருவாக்கப்பட்ட நேர்மையான அரசியலை விரும்பி நேர்மையானவர்கள் மட்டுமே அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நோக்கத்தை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த மக்கள் பாதை அமைப்பு. இந்த மக்கள் பாதை அமைப்பு மூலமாக நம் ஏழை எளிய மக்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக நோக்கியத்துவம், லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்கணும், ஒரு இளைஞர்கள் சக்தி மிக்க ஒரு தேசத்தை உருவாக்கணும், இந்த இளைஞர்கள் தோற்று போனால் எனக்கு சமுதாயமே தோற்று போகும், எனக்கு நாடே தோற்று போகும் என்ற ஒரு லட்சிய பயணத்திற்காக இந்த இளைஞர்களை வைத்து எனது நாட்டை நான் முன்னேற்றி காட்டுவேன் என்று கூறி ஒரு உருவாக்கப்பட்ட அமைப்பாக இந்த மக்கள் பாதை அமைப்பை மிக சிறந்த முறையில் திரு சகாயம் IAS அவர்கள் வந்து உருவாக்கிட்டு வர்றாரு. உலகம் முழுவதும் 28 நாடுகளில் இந்த மக்கள் பதவிக்கு செயல்பட்டு வருது. அப்படி எந்த மாதிரி இந்த மக்கள் பதவிக்கு செயல்படுதுன்னு கேட்குறீங்களா, ஏழை எளிய மக்களுக்கும் தரமான மருந்துகள் மிகவும் குறைவான விலையில் கிடைக்கணுங்கிறதுக்காக ஜெனரிக் மருந்துகள், இது எல்லாமே ஏழை மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெனரிக் மருந்துகள் மக்கள் மருந்தகம் என்ற பெயரில் பல்வேறு இடங்களில் மக்கள் பாதையின் மூலமாக திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ஏழைய மக்களுக்கு மிக பெரும் அளவில் மருந்துகள் சரியான விலையில் சரியான தரத்துடன் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதுபோக விதைப்பந்துகள் தூக்கும் விழா அப்படின்னு சொல்லி நம்ம காட்டு உருவாக்கினா மட்டும்தான் மழையை பெறுவதற்கு உண்டான தகுதி நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக இளைஞர்கள் மத்தியில் மரம் நடுதல் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்பதை விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிறதுக்காக விதைப்பந்து தூக்கும் விழா போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த மக்கள் பாதையின் மூலமாக நடத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மக்கள் பாதை அமைப்பு இப்போ எதுக்காக இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு தயாராகிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா, நேர்மையான ஊழலற்ற ஒரு நேர்மையான தமிழகத்தை உருவாக்கும் என்ற வாசகத்தை முன்னிறுத்தி, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்து என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரரான திரு சகாயம் IAS அவர்களை தலைமையாக கொண்டு அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த மக்கள் பாதை அமைப்பு ஒரு நேர்மையான தமிழகத்தை உருவாக்குவதற்காக இந்த ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு ஊரிலுள்ள அனைத்து இளைஞர்களையும், தமிழ்நாட்டிலுள்ள அனைத்து இளைஞர்களையும் ஒன்று திரட்டி 32 மாவட்டங்களிலும் இருந்து அனைத்து இளைஞர்களும் ஒரு மாபெரும் புரட்சி படையுடன் கிளம்பி வரும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அனைத்து இளைஞர்களையும் ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக இந்த பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, இப்போ நம்ம நாட்டில் எல்லாத்துலேயுமே ஊழல் இருக்குது, ஊழல் இல்லாதவங்க இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லை, நேர்மையானவர்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நாட்டில் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. அதாவது ஒரு குழந்தை
இறந்து வந்து பிறப்புச் சான்றிதழ் வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய பள்ளிக்கு சேர்த்துறதா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய கல்லூரிக்கு சேர்த்துறதாக இருந்தாலும் சரி, கல்யாணம், எந்த ஒரு விசேஷம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையாக இருக்கட்டும், ஒரு டிரைவர் வேலை, கண்டக்டர் வேலை, எல்லாத்துக்குமே ஊழல் நடந்திருக்குது. ஏன் சமீபத்தில் தெர்மாக்கோடு கூட ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. இப்படி எல்லா விஷயத்துலையுமே நம்ம நாடு ஊழலை மட்டுமே தான் நடந்திருக்குது. இப்படி நாம் வாழ்ந்தது இல்லாமல் நம்முடைய அடுத்த தலைமுறைக்குமே இருக்கிற எல்லா பணங்களையும் அடித்து ஊழலை மட்டுமே கொடுத்துட்டு போனால் அடுத்த தலைமுறை இங்கு நிச்சயமாக ஒரு நல்ல தலைமுறையாக அமையாது. இப்போவே நம்ம தமிழ்நாடு பாதி சோமாலியாக மாறிடுச்சு. மீதி நம்ம இத்தனை எழுச்சி மிக்க வேண்டியவர்களை கொண்டு இன்னும் நம்ம இந்த தமிழகத்தை காப்பாற்றவில்லைன்னா நம்ம வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு இளைஞர்கள் ஒன்று திரண்டு இப்படி ஒரு மாபெரும் இளைஞர் கூட்டத்தை ஒன்று திரட்டி கூடியிருக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்டதை அமைப்பின் மூலமாக தான் இந்த ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் வருகிற நவம்பர் 19 தேதி சேலம் மாநகரில் நடைபெற உள்ளது. முழுமையான நேர்மையான ஒரு ஆசிரியர் உருவாக வேண்டுமெனில், நிலையான நீண்ட நேர்மையான ஆசிரியர் உருவாக வேண்டுமெனில், ஆசிரியருக்கு அப்பாற்பட்ட, தேர்தலுக்கு அப்பாற்பட்ட, மக்கள் படையில் களம் காணக்கூடிய இளைஞர்கள் ஒன்று சேர வேண்டும். அப்படி ஒரு சமூகம் மக்களுக்காக தேசிய நலன் அக்கறை கொண்டு நேர்மையான ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாகுமேயானால் அந்த ஒரு சமூகம் அடுத்தது ஒரு அரசியல் பயணத்தை நிச்சயமாக நேர்மையான ஒரு அரசியல் பயணத்தை முன்னெடுக்கும். அப்படி உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த மக்கள் பாதை அமைப்பு. அப்படிப்பட்ட மக்கள் பாதை அமைப்பின் மாபெரும் பொதுக்கூட்டம் வருகின்ற 19 தேதி ஞாயிற்றுக்கிழமை சேலம் மாநகரில் நடைபெற உள்ளது. திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இளைஞர்களின் எழுச்சி நாயகன், நேர்மையாளர், மக்கள் பங்காளர் என்று பல்வேறு வகையில் போற்றப்படக்கூடிய நேர்மையாளர் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அழைக்கிறார். இளைஞர்களை ஒன்றுபடுவோம், ஜல்லிக்கட்டிற்காக குரல் கொடுத்த நாம் இன்று நமது தமிழ் நாட்டிற்காக குரல் கொடுப்போம், வெறும் மிஸ்கால் கொடுத்தா போதும் நதிகள் இணைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓரமாக உட்கார்ந்துட்டே இருந்தால் இன்றைய இப்பொழுது இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் நம் நாட்டை வளரவிட மாட்டாங்க. நம்ம நாடு வளரணும்னா அதுக்கு நாம தான் கை கொடுக்கணும். நாம் களம் கண்டே தீர வேண்டிய நேரம் இது. கைகோப்பம் களம் காணும். அனைவருக்கும் நன்றி. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் இருந்து என்ற வார்த்தையின் சொந்தக்காரர் திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அழைக்கிறார்கள். இளைஞர்களே ஒன்று விடுவோம், மாட்டிற்காக ஒன்று சேர்ந்தனோம், நீ நம் நாட்டிற்காக ஒன்று சேர்வோம். நாளைய உலகம் நமது இளைஞர்கள் கையில்.